செய்திகளை நிறைவு செய்திகளாக பார்க்கலாம். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக வாட்ஸ்அப் மூலம் செய்திகள் மற்றும் வீடியோக்கள் பரப்புபவர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அன்புச்செல்வன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொது அமைதிக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் வகையில் வாட்ஸ்அப் மூலமாக பரப்பப்படும் செய்திகள் மற்றும் வீடியோக்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான நாத்திகர் விழாவுக்கு அனுமதி கோரி திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவை 2 நாட்களில் பரிசீலிக்க சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சேலம் மாவட்ட மேட்டூரில் April 27 மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான நாத்திகர் விழா நடத்த அனுமதி கோரப்பட்ட நிலையில் கருமலை காவல் நிலையத்தில் ஆட்சியரிடம் அனுமதி கேட்க அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் தேர்தலை காரணம் காட்டி நிகழ்ச்சியை தாமதப்படுத்துவதாக சக்திவேல் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து 2 நாட்களில் பரிசீலிக்க சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டனர். தமிழகத்தில் லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. யோகானந்தன் என்பவர் தொடர்ந்த அந்த வழக்கில் தேடுதல் குழுவில் அரசியல்வாதிகளான முதல்வர், சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் இடம்பெற சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதே சமயம் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களை நியமிக்கும் முன்பாக அம்மாநில தலைமை நீதிபதிகளை கலந்தாலோசிக்க வழிவகை உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி மணிக்குமார் முன் விசாரணைக்கு வந்தபோது நியமனத்தில் அரசை கலந்தாலோசிப்பது அரசின் கொள்கை முடிவு என அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை கேட்ட நீதிபதி விசாரணையை April 29 தள்ளி வைத்தார். அமேதி தொகுதியில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தியின் வேட்புமனு ஏற்றுக் கொள்ளப்பட்டது. ராகுல்காந்தி தனது வேட்புமனுவில் கல்வி தகுதி, குடியுரிமை குறித்த தகவல்களை தவறாக கொடுத்துள்ளதால் மனுவை நிராகரிக்க கோரி சுயேட்சை வேட்பாளர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தார். இதனால் அவரது மனு பரிசீலனை செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. இதையடுத்து இன்று ராகுலின் மனுவை பரிசீலித்த அதிகாரி மனுவை ஏற்பதாக கூறினார். இதனால் அவர் அமேதி தொகுதியில் போட்டியிட எந்த தடையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.